தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. சென்னை போலீஸ் கமிஷனரகம் கீழ் 104 போலீஸ் ஸ்டேஷன்கள் உள்ளன. இந்த போலீஸ் ஸ்டேஷன் எல்லைகளில் ஷிப்ட் முறையில் போலீஸ்காரர்கள் ரோந்து பணியில் ஈடுபடுகின்றனர். ரோந்து பணியில் ஈடுபடும் போலீஸ்காரர்கள் தங்கள் பணி நேரம் முடிவதற்குள் பெட்டி கேஸ் பதிவு செய்திருக்க வேண்டுமென டார்கெட் வைப்பதாக கூறப்படுகிறது. தமிழ்நாடு சிட்டி போலீஸ் சட்டம் பிரிவு 75 என்பதையே பெட்டி கேஸ் என்கின்றனர். போலீஸ் ஸ்டேஷன்களில் அடிக்கடி பதியப்படும் வழக்குகளில் இதுவும் ஒன்று. பொது அமைதியை மீறும் நபர்கள் மீது இந்த பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. இரவு நேரங்களில் போதிய ஆவணங்கள் இல்லாமல் சென்று போலீஸ் சோதனையில் சிக்கும் போது பெட்டி கேஸ்களுக்கு ஆளாக நேரிடும். குறிப்பாக கல்லூரி மாணவர்கள், தனியார் நிறுவன ஊழியர்கள் என பலர் மீது பிரிவு 75 வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. இதனால் அவர்கள் பிற இடங்களில் படிப்பதற்கும் வேலைகளுக்கு செல்ல நடத்தை சான்றிதழ் பெறும்போது பாதிக்கப்படும் நிலை உள்ளது. இதுபோக பெட்டி கேஸ் போட்டால் 2,800 ரூபாய் அபராத தொகை வசூலிக்கப்படுகிறது. நீதிமன்றத்தில் செலுத்த வேண்டிய தொகை தவிர்த்து மீதி தொகையை போலீசார் பங்கிட்டுக் கொள்வதாக குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது. இது தவிர இரவில் வெளியில் சுற்றினால் சந்தேகத்தின் பேரில் போலீஸ் ஸ்டேஷன் அழைத்து செல்லப்படுபவர்கள் மறுநாள் காலை 11 மணிக்கே விடுவிக்கப்படுகின்றனர். இதனால் போலீஸ்காரர்கள் பணி செய்ய வேண்டும் என்பதற்காக வழக்கு போட இலக்கு வைக்கக்கூடாது. யார் மீது வழக்கு பதிய வேண்டுமென அதிகாரிகள் போலீசுக்கு அறிவுரை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்துள்ளது. ஆனால் போலீசாருக்கு வழக்கு பதிய வேண்டுமென டார்கெட் வைக்கப்படவில்லை என்கிறார் போலீஸ் கமிஷனர் சந்தீப் ராய் ரத்தோட். பொதுமக்களின் நலனுக்காக போலீசார் இரவு பகல் பாராது உழைக்கின்றனர் என கூறியுள்ளார்.